ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் வழக்கில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ராகவன் என்பவர் வந்து ஒரு அவசர வழக்கு ஒன்றை வந்து நேற்று தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் சார்பில் அந்த வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக சென்னையிலிருந்து அந்த ரயில் மூலம் 4 கோடி ரூபாய் வந்து கொண்டு வர திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் அங்கு பறக்கும் படையினர் வந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதுக்கு பிடிபட்டதாகவும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளதாக அவர் வந்து தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் மீது உரிய வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும், அது மட்டுமல்லாமல் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அதே போல இந்த பணம் பறிமுதல் தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழே நயினார் நாகேந்திரன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதே போல அதே தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் சார்பாக வாக்காளருக்கு வழங்கப்பட்டிருந்த திருச்சி மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று 2 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கங்கா பூர்வலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் ஆகியோருடைய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வந்து தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த 4 கோடி ரூபாய் பணம் தொடர்பாக ஏற்கனவே தாம்பரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்த பணம் பறிமுதல் தொடர்பாக வருமான வரித்துறைக்கும் அவர் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வந்து அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா அவர் வந்து சுட்டிக்காட்டினார். இந்த காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்பான அந்த புகார் குறிப்பு விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். இந்த வாதத்தை எல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வந்து இது குறித்து பணம் பறிமுதல் தொடர்பாக, குறிப்பாக அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் பணம் பறிமுதல் தொடர்பாக மனிதாரர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.